வணக்கம், இது உங்கள் ராஜ் டெக் இன்ஃபோ. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம், இது உங்கள் ராஜ் டெக் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐ வந்து அவங்களோட சூப்பரான ரெண்டு ஹாரிசான் எடிசன்ஸில் ரெண்டு டிவி இன்றைக்கி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். அது கூட சேர்த்து போகோ X3 NFC இன்றைக்கி குளோபல் லான்ச்சிங் முடிஞ்சது, அதை பற்றியும் பார்க்கலாம். எப்படி இருக்குது இந்த ரெண்டு ப்ராடக்ட் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா கிளிக் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கன் எல்லாம் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பட்டனை, ஷேர் பட்டனை எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. எம்ஐ டிவி அப்படின்றது எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். ஒரு 55 inch எம்ஐயோட சூப்பரான ஒரு டிவி நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இப்போ வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் எப்படி இருக்குது டிவின்னு. பிடிச்சிருந்தால் வாங்கிங்க. ஒரு சூப்பரான டிவி தான், 55 inch ஸ்லிம் டிசைன் ஒரு டிவி, தாறுமாறான ஒரு அன்பாக்ஸிங் நம்ம பண்ணியிருந்தோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். சரி வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு எம்ஐ டிவி 4A ஹாரிசான் எடிஷன் அப்படின்ற ஒரு 32 inch, எம்ஐ டிவி 4A ஹாரிசான் எடிஷன் 43 inch ரெண்டு டிவியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 32 inch டிவியில் பார்த்தோம்னா 32 inches HD ரெடி தான் உங்களுக்கு இருக்குது. ரெசல்யூஷன் பார்த்தோன்னா 1368x768 ரெசல்யூஷனில் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிசான் எடிஷன்றதுனால பெசல் லெஸ் ஆன டிஸ்பிளே உங்களுக்கு கிடைக்கும், சின்னதான ஒரு பெசல் மட்டும்தான் சைடில் இருக்கும். எம்ஐ டிவி 55 நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசான பெசல் இருக்குது சைடில், இதில் வந்து பெசல் வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்து 42 inches பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43 inches ஃபுல் HD ரெசல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும், அது 1920x1080p ரெசல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிசான் பெசல்லெஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவிட் பிக்சர் இன்ஜின் டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. 20 watt ஸ்பீக்கர் உங்களுக்கு வித் DTH HD சரவுண்ட் சவுண்ட் சப்போர்ட்டும் உங்களுக்கு இதில் ரெண்டு டிவிலையுமே இருக்குது. பேச்சுவால் இருக்குது, ப்ளஸ் ஆண்ட்ராய்ட் டிவி 9 சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது. ஆக்டாகோர் ப்ரோசஸர் தான் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. மாலி 450 கிராஃபிக்ஸும் உங்களுக்கு இந்த ரெண்டு டிவிலையுமே இருக்குது. 1 GB ரேமும் 8 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட இந்த ரெண்டு டிவியுமே வருது. வைஃபை சப்போர்ட்டு உங்களுக்கு இருக்குது, ப்ளூடூத் 4.2 சப்போர்ட்டும் உங்களுக்கு இந்த ரெண்டு டிவிலையுமே இருக்குது. போர்ட் அப்படின்னு வரும்போது 3 HDMI போர்ட்டு, 2 USB போர்ட்டு, 1 Ethernet போர்ட்டு, 3.5 mm ஆடியோ ஜாக் போட்டும் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு டிவிலையுமே. ஆனால் 43 inch டிவியில் அடிஷ்னலாக ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க, 1X SPIDF போர்ட் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு டிவியில் இருக்கிற வித்தியாசங்கள். இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 32 inch டிவி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 13499 ரூபாய்க்கு 11ஆம் தேதி ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 43 inch டிவி வந்து பார்த்தீங்கன்னா 22999 ரூபாய்க்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். MI.com எம்ஐ ஹோம்லேயும் அமேசான்லேயும் நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 32 inch டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்லேயும் எம்ஐ ஹோம்லேயும் எம்ஐ ஸ்டோர்லேயும் மட்டும்தான் அவைலபிலிட்டியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது போக்கோ X3. நீங்கள் குளோபல் லான்ச்சிங் தாறுமாறாக செஞ்சுருக்காங்க. NFC-யோட போக்கோ X3 NFC அப்படின்னு சொல்லக்கூடியது, அதோட ஸ்பெக் அண்ட் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபோனோட வெயிட் 215 கிராம். ஏன்னா கொஞ்சம் பெரிய ஃபோனாக இருக்க வெயிட் இருக்குதுன்னு பார்த்தோன்னா இல்லை, நார்மலான வெயிட்டு தான் ஃபோனுக்கு. திக்னஸ் 9.4 mm திக்னஸில் அந்த ஃபோன் வருது. கோர்னிங் குரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனில் அலுமினியம் ஃப்ரேமோட பிளாஸ்டிக் பேக்கில் வருது இந்த ஃபோன். வாட்டர் ரிப்ளண்ட் கோட்டிங் இருக்குது, இதில் உங்களுக்கு நோ ப்ராப்ளம். அடுத்து வந்து ஒரு டிஸ்பிளே 6.67 inches கொண்ட ஒரு IPS LCD டிஸ்பிளே தான் அதில் கொடுத்துருக்காங்க. 84.6% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உங்களுக்கு இருக்குது. 1080x2400 பிக்சலில் இருக்குது. 20:9 அக்செப்ட் ரேஷியோ உங்களுக்கு இருக்குது. 395 PPI டென்சிட்டியில் இந்த டிஸ்பிளே உங்களுக்கு வருது. கோர்னிங் குரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் இருக்குது. HDR10 சப்போர்ட்டும் உங்களுக்கு இந்த ஃபோனில் இருக்குது. 120Hz ரீஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க, சூப்பரான ஒரு ரீஃப்ரெஷ் ரேட்டு. அடுத்து வந்தோன்னா 450 nits பிரைட்னஸ், சும்மா வேறு லெவலில் இருக்கும் டிஸ்பிளே. IPS LCD ஏன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் ப்ரைஸை வந்து குறைக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இது ஆமலட் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வேறு லெவலில் போகும், அதுக்காக தான் அந்த IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 10 மேலே MIUI 12 அப்படின்ற புது பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்கும்.
சிப்செட் குவால்காம் ஸ்னாப்ட்ராகனோட 732G அப்படின்ற சிப்செட் கொடுத்துருக்காங்க. 8 நானோமீட்டர் டெக்னாலஜி சிப்செட் தான், ஒக்டா கோர் தான், 2 கோர் 2.3 GHz கிளாக் ஸ்பீட்லேயும் கைரோ 470லேயும், அடுத்து வந்து 6 கோர் 1.8 GHz கைரோ சில்வர் 470லேயும் கொடுத்துருக்காங்க. அட்ரினோ 618 அப்படின்ற ஜிபியும் கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூலிங் டெக்னாலஜி 1.0 இதில் இருக்குது, அதனால் ஃபோன் சூடாகும் அப்படின்ற ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்காது, செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து 2 வேரியண்ட்டில் வருது, 6 GB ரேமும் 64 GB இன்டர்னலும், அடுத்து 6 GB ரேம் 128 GB இன்டர்னல் அப்படின்ற 2 வேரியண்ட்டில் உங்களுக்கு வருது. UFS 2.1 ஸ்டோரேஜ் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது 64 MP குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே ஒரு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் சென்சர் 64 MP சோனி IMX682 அப்படின்ற லென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு F1.9 அப்பாச்சர் இருக்குது உங்களுக்கு. அடுத்து வந்து 13 MP அல்ட்ரா வைடு கொடுத்துருக்காங்க. F2.2 அப்பாச்சரில் 119 டிகிரி வரைக்கும் அல்ட்ரா வைடு நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 2 MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க, 2.4 MP. அடுத்து ஒரு 2 MP டெப்த்து, அதுவும் 2.4 MP அப்பாச்சரில். உங்களுக்கு வந்து எல்இடி ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது, HDR பனோரமா சப்போர்ட்டும் இருக்குது, 4K 30 FPS வீடியோவை பக்காவாக ஷூட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு இதோட செல்ஃபி 20 MP கொண்ட ஒரு செல்ஃபி கேமரா டாட் நாட்ச் டிஸ்பிளேக்குள்ளே வருது. 3.5 mm சின்னதான ஒரு ஹோல்ஸு, அதுக்குள்ளே ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அதிகமாக பெசல் இல்லாதனால பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. அடுத்து வந்துட்டு இதோட 20 MP கேமரா F2.2 அப்பாச்சரில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் HDR சப்போர்ட் இருக்குது, 1080p 30 FPS நீங்கள் செல்ஃபி ஷூட்டிங் வீடியோ எடுத்துக்கலாம். அடுத்து வந்து 3.5 mm ஆடியோ ஜாக் மறக்காமல் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டியல் ஸ்பீக்கர் சிஸ்டம் இருக்குது உங்களுக்கு, தருமாறாக இருக்கும். கேமிங்கெல்லாம் விளையாடும்போது செமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ப்ளூடூத் 5.1 சப்போர்ட் இருக்குது, டியல் பேண்ட் வைஃபை சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது, FM ரேடியோ இருக்குது, USB டைப் சி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது ஒரு ரிவேர்சபிள் கனெக்டர் அப்படின்றக்காக ரிவேர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் உங்களுக்கு இதில் இருக்கும். பேட்டரி அப்படின்னு வரல, 5160 mAh கொண்ட ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 33 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 நிமிஷம் போதும் அப்படின்ற போக்குவரத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு விலை நிலவரம் அப்படின்னு வரலாம். இன்றைக்கி வந்து குளோபல் லான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 6 GB 64 GB பேஸ் வேரியண்ட் பார்த்திங்கன்னா 199 EUR வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது 17,280 ரூபா இந்தியன் மணி. அடுத்து ஒரு ஹையர் வேரியண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 6 GB 128 GB 249 EUR லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது இந்தியன் மணி 21,620 ரூபா. ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. என்னென்னு பார்க்கும்போது பேஸ் வேரியண்ட் 6 GB 64 GB அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு போடுறக்க ஆப்ஷன் இருக்குது, 512 GB இருக்குது, நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். 2 கலர் வேரியண்ட் இருக்குது, பிளாக்கு ப்ளூ, ஒரு மெட்டாலிக் மாதிரி இருக்கிற ஒரு பிளாக்கு கொடுத்துருக்காங்க, நல்லா ஷைனிங்காகவும் பார்க்கறதுக்கு தக்க தக்க தகன் இருக்குது. ஒரு 17,280 ரூபா குளோபல் ப்ரைஸ் எடுத்து வச்சுன்னு பார்க்கும்போது 6 GB 64 GB நல்ல ஒரு ப்ரைஸ் ரேஞ்சு தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சை குறைக்காக தான் இவங்க ஆமலாய்ட்லேருந்து IPSக்கு மாறி இருக்காங்க. நல்ல ப்ரைஸ் செக்மெண்ட், ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே இருக்குது, 120 Hz ரீஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 5160 mAh பேட்டரி இருக்குது, 33 W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, 730 செமையான ஒரு சிப் செட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்க்கும்போது பக்காவாக தான் இருக்குது. 732G நல்ல ஒரு சிப் செட்டு, நல்ல ஒரு GPU எல்லாமே நல்லா இருக்குது. ப்ரைஸ் இந்த ப்ரைஸ் வேரியண்டில் இந்தியாவில் லான்ச் பண்ணால் தாறுமாறாக இருக்குது அப்படின்றத என்னோட கருத்து. இந்த போக்கோ அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் இதுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கலாம், அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.